நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. யாராச்சு இன்னும் என்ன தூக்கம்? என்ன லட்சுமி, என்னவா? ஆமா, நான் தூங்குறதுக்கு பிறகுதான் தூங்குற. ஆனா ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிடுறிய. இதெல்லாம் உனக்கு பழக்கமா போச்சு இல்லையா? எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய கடமை எங்கேயாது. காலங்காத்தால பாத்ரூம் போயிருக்கா, கண்ணா வந்தா விடுங்கண்ணா. குழந்தைங்க முன்னாடி பெரியவங்க தப்பு செஞ்சா பசுமர தாணி போல பதிஞ்சுடுமா. இத போல நீங்க அவன் முன்னாடி குடிக்க கூடாது, சிகரெட்டு கூட பிடிக்க கூடாது, தெரிஞ்சதா? குட் மார்னிங், குட் மார்னிங். கமான் கமான் கமான். வணக்கம்மா. பெரியாள் டனி, அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல வணக்கம், எனக்கு தமிழ்யா. அப்பா ஃபாரின், அவருக்கு இங்கிலீஷ் தான் பிடிக்கும். சரிதா, வீட்லயும் மொழி பிரச்சனையா? மொழி பிரச்சனை இருக்கட்டுங்க, ஏன் பிரச்சனை? அது என்னடா அது ஓம் பிரச்சனை? அதான் அங்க உணவு பிரச்சனை. இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டேன். வழக்கம் போல சமைக்க வேண்டியதானே. வழக்கம் போல வாழைக்காய் பொரியல் தான். வாயு பிரச்சனை. இவனுக்கு எல்லாமே பிரச்சனை தான். என்னங்குது கண்ணன் கூட பல் தேய்ச்சி தான் காஃபி சாப்பிடுறான். நீங்க டாக்டரா இருந்துகிட்டு லட்சுமி, ஃபாரின்ல எல்லாம் பெட் காஃபி சாப்பிடறதா நாகரிகம். நல்லா இருக்குங்க உங்க நாகரிகம். பண்பாடு ஒழுக்கம் எதுவுமே இல்லாத பழக்கத்துக்கு பேரு நாகரிகம். ஏ கண்ணா, நமக்கு வேண்டாண்ட அவங்க அப்பா நாகரிகம். ஆனா அவரை போல படிச்சு பேரும் புகழும் சம்பாதிக்கணுமா? கண்ணா, நீயே சொல்ற. நீ அம்மா பிள்ளையா இல்ல அப்பா பிள்ளையா? சொல்லுடா. அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். குட் ஈவினிங். கமான் 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 கமான். ஐயா டே கண்ணா, அப்பாவை கண்ணன் பொம்மை வேணும்னு ஆசையோட கேட்டல? ஆமா. இந்த கண்ணா, என்ன எப்படி இருக்கு பொம்மை? உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கண்ணனுக்கு அவங்க அம்மா பால் சோறு விட்டாங்க. இந்த கண்ணனுக்கு இது அப்பாவோட பிரசன்டேஷன். இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இத நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறது இல்ல. ஏண்டா? இது இங்கே இருந்தா ஆஸ்பத்திரிக்கு வர தம்பி பாப்பாங்க எல்லாம் என்ன மாதிரி சந்தோஷப்படுவாங்க இல்ல? ஓஹோ, வெள்ளன் மை பாய், நோயாளிகளுக்கு ஏதாவது பிடிக்கும் நீ கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஒரு டாக்டருடைய சன்னுங்கறத ப்ரூவ் பண்ணிட்டடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். கண்ணா, அப்பா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ டிரைவர் கூட வீட்டுக்கு போப்பா. சரிப்பா. சொன்னம்மா, அதையும் கேட்காமதான் அளவுக்கு மீறி குடிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க தாமா போய் எப்படியாவது அவரை தடுக்கணும். இதை எனக்கே பூச நினைக்கிறியா? இந்த விபூதியை பூசிக்கிறதையும் வெறும் கல்லுலையும் படத்திலையும் இருக்கிற கடவுளை எல்லாம் வணங்குறதையும் வேஸ்ட்னு நினைக்கிறவன் உன் கணவன். உனக்கு தெரியாது? தெரியுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு செக்ரட்டரி ரோசி சொன்னாங்க. அதுக்காக விசேஷமா கடவுளை கும்பிட்டு எனத்தி பூரா விபூதியை தடவி அனுப்பலான்னு நினைக்கிறியா? நான் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மனுஷனுக்கு உயிரை கொடுத்த கடவுள் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உங்களை போன்ற டாக்டர் கிட்ட தாங்க கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த பிரசாதத்தை. லட்சுமி லட்சுமி, கடமையும் பொறுப்பும் டாக்டருக்கு உண்டுன்னு சொல்லு, ஒத்துக்கிற. ஆனா இந்த கடவுள் பேரெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த நினைக்காத. கண்ணையுமே ஏமாத்தினா பார்வை போயிடுங்கிறதையும், கணவனை மனைவி ஏமாத்தினா வாழ்க்கை போயிடுங்கிறதையும் நல்லா உணர்ந்தவங்கன்னா நான் எங்க உங்களை ஏமாத்த போறேன்? கடவுளோட நான் கத்துக்கிட்ட தொழிலத்தான் பெருசா மதிக்கிறேன். அந்த தொழில கொடுத்ததே கடவுள் தாங்க. இல்ல, என்னுடைய முயற்சி, என் திறமை. தெய்வம் நமக்கு தெரியாம கொடுக்கிற சக்திக்கு பேர் தாங்க முயற்சி, திறமையெல்லாம். லட்சுமி, உனக்கு பத்தி ரொம்ப முத்தி போச்சு. மனைவி இறந்து போனா ஒரு மனிதனுக்கு எல்லாமே போயிடும் சொல்லுவாங்க. முதல் 2 இழந்தவனா, 3ஆவது இழந்துட்டா. என்னையே நான் இழந்துடுவேன் டாக்டர், என்னையே நான் இழந்துடுவேன். மிஸ்டர் செல்வராஜ், நான் செய்த ஆபரேஷன்ல இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. டோன்ட் வரி சார். ஆபரேஷன் ரெடி. டாக்டர் வசந்தி மூர்த்தி சொல்ல சொன்னாங்க. எஸ் எஸ் கமிங். தைரியமா இருங்க மிஸ்டர் செல்வராஜ். கான்ஃபிடன்ஸ் இஸ் தி பேஸ்மென்ட் ஆஃப் லைஃப். You are very lucky, Mr. Selvaraj. உங்க மனைவியை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன். இன்னும் உங்களுக்கு எந்த விதமா பயம் தெரியல. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. எல்லா டாக்டர்களும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன என் மனைவியை நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியல. நான் ஒரு டாக்டருடைய கடமையை தான் செஞ்சேன். உங்களுக்காக தனியா எதையும் செய்யலையே. என்னுடைய மன திருப்திக்காக நான் சொல்றதை நீங்க கேட்டுத்தான் ஆகணும். இந்த செக்கில கையெழுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான தொகையை நீங்களே எழுதிக்கலாம். டாக்டர், நீங்க செய்த பெரிய உதவிக்கு முன்னால இது என்னுடைய மிகச்சிறிய நன்றியா இருக்கட்டும். பிளீஸ். இப்ப நான் அட்டன் பண்ண போற கேஸ் இருக்கு. அது உன்னுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் என்னுடைய கைத்திறமைக்கு நடக்க போற சேலஞ்ச். என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல. இந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னால என் மனைவிக்கு எனக்கு நடந்த சேலஞ்ச் நினைச்சேன், சிரிப்பு வந்தது. தட்ஸ் ஆல். மிஸ்டர் செல்வராஜ், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம். அதுக்காக நீங்களே சொன்னாலும் அளவுக்கு மீறி எடுத்துக்க நான் தயாரா இல்ல. ஆபரேஷனுக்கு என்ன ஃபீஸ் உண்டோ அதை மட்டும் கொடுத்துட்டா போதும். டாக்டர், இப்ப ஆபரேஷன் பண்ண மீனாவுக்கு தையல் பிரிஞ்சு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. டாக்டர், டாக்டர், வாட் ஹேப்பன்? மனைவிக்கு என்னாச்சு? அவளை காப்பாத்திட்டீங்களா? ஐ எம் சாரி மிஸ்டர் செல்வராஜ். இந்த தலைக்கு என்ன தனிவாக்கிட்டு உன்னைய வந்து மீனா எப்படி வாழ போற? மீனா மீனா எப்படி வாழ போற? செல்வராஜ், கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்தாரு. அப்ப அவரை கவனிச்சுங்க. டாக்டர் அதிகமா குடிச்சிட்டு வந்து ஆபரேஷன் செய்ததுனாலதான் அந்த பொண்ணு இறந்திருக்க கூடாது. டாக்டர் குடிச்சிட்டு ஆபரேஷன் செஞ்சாரா? அவரை நான் சும்மா போறது இல்ல. டாக்டர், நாம பேசிக்கிட்டது அவர் காதுல விழுந்துருச்சு போல் இருக்கு. அப்படியா? மிஸ்டர் செல்வராஜ், செல்வராஜ், இவரு பெரிய டாக்டர், ஃபாரின் ரிட்டர்னா. நோயாளிகளின் உயிரை காப்பாத்ததா கடவுள் டாக்டரை தன்னுடைய பிரதிநிதியா படைச்சா. இப்படி உங்க மாதிரி குடிச்சிட்டு உயிர்களோட விளையாடுறதுக்காக செல்வராஜ், டாக்டர்கள் எவ்வளவுதான் திறமையா ஆபரேஷன் செஞ்சாலும் பேஷண்ட்கள் இறந்து போறது நோயினுடைய தன்மையினாலதான். ஆபரேஷன்ல நோயாளிகள் இறக்க மாட்டாங்க நான் சொல்லல. ஆனா என்னுடைய மனைவி இறந்ததுக்கு முழு காரணம் நீ குடிச்சிட்டு ஆபரேஷன் செய்ததுனாலதான். உன்னுடைய கவனக்குறைவுனாலதான் நான் குற்றம் சாப்பிட்டேன். எனக்கு குடிப்பழக்கம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலையும் உங்க மனைவியை பறிகொடுத்த துயரத்தினாலையும் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆனா உண்மையிலே நடந்தது என்னன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நடந்தது என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய மனைவியை காப்பாற்ற பயன்படாத பணம் அவளை அநியாயமா சாகடிச்ச உன்னை பணி வாங்குவது பயன்படுத்தும். நீ எவ்வளவு பெரிய டாக்டர் ஆனாலும் சரி உன்னை பார்க்கிற நேரத்துல பாக்குறேன். அம்மா, ஐயாவை மட்டும் ஆபரேஷனுக்கு போகாம தடுத்து நிறுத்தி இருந்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கலாமே. நான் எவ்வளவோ தடுத்து சொல்லியும் பயன் இல்லாம போச்சே செல்லையா. நான் கும்பிடுற தெய்வெல்லாம் என்னை கைவிட்டுருச்சு. நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? எங்க சேலஞ்ச் பண்ணிட்டு போனீங்களே, உங்க திறமைக்கு சவால் விட்டுட்டு போனீங்களே, அந்த சேலஞ்சிலையும் நீங்க தான் ஜெயிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணீங்க. ராசியான டாக்டர் இவர் செய்யற ஆபரேஷன்லாம் தோல்வியே திருப்தி பண்ணிக்கவாவது மீனா இறந்ததுக்கும் நான் குடிச்சதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. என்னுடைய திறமைக்கு முன்னால இந்த நாடே அடிபடிஞ்சு கிடக்கு. வாஸ்தவம் தாங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குடி பழக்கத்துக்கு முன்னாடி உங்க திறமையெல்லாம் அழிஞ்சிடுவோன்னு தான் பயமா இருக்கு. லக்ஷ்மி, என் திறமையில எனக்கு ஏமா இவ்வளவு நேரம்? நம்ம வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு வள்ளி. நல்ல வேளை இந்த தம்பி மட்டும் அங்க வந்து சேரலனா நாங்க ரெண்டு பேரும் அங்கேயே தான் இருந்திருப்போம். அப்ப நான் போயிட்டு வரேங்க. இந்நேரத்துலயா? வேண்டாங்க, ராத்திரி நேரம் இங்க தங்கிட்டு காலையில புறப்படுங்க. பரவாயில்லைங்க. அதுக்கு இல்லைங்க, எங்களுக்கு உதவி செஞ்ச நீங்க பத்திரமா போய் சேரணுங்கிற அக்கறை எங்களுக்கு இல்லையா? நான் சொல்றத கேளுங்க பிளீஸ். ஓகே, தேங்க்யூ. வள்ளி, பெட்டியெல்லாம் உள்ள எடுத்துட்டு போ. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கீங்க. எனக்கு என்னமோ அந்த நாள்ல இருந்தே இப்படி தனியா இருந்து பழக்கமா போயிடுச்சு. இந்த கூச்சல் கூட்டம் சந்தடி இதெல்லாம் எப்பவுமே எனக்கு பிடிக்கிறது இல்ல. என் மகளும் என்ன மாதிரிதான். வள்ளி, தார மேல் ரூம் கழிச்சிட்டு போ. சரிம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. 5 நிமிஷத்துல டின்னர் ரெடி ஆயிடும். இந்த வாங்க. சாப்பிடுமா? அங்க என்ன வேடிக்கை? இந்துவுக்கு வண்ணாத்தி பூச்சினா ரொம்ப பிடிக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கா. நல்ல ஹாபிதா. ஆனா வண்ணாத்தி பூச்சி மாதிரியே இந்துவுக்கும் பேச வராதுன்னு நினைக்கிறேன். அது அவ சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். யார்கிட்டயும் கலகலப்பா பேச மாட்டேன். எப்பவாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை அவ்வளவுதான். ஆச்சரியமா இருக்கு. ஏன் இல்ல, நான் இருக்கிற ரூம்ல பிந்துவோட போட்டோகிராப்ஸ் எல்லாம் இருந்தது. அதுல சிரிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்க பிந்துவை பார்த்தேன். அந்த பிந்துவா இது? என்னால நம்பவே முடியல. அது எப்பாவது ரொம்ப ரேரா சிரிச்சு விளையாண்ட போயிருக்கு. அப்படியா? நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வண்ணாத்தி பூச்சியை பார்த்தா கோஆப்டைஸ் ஞாபகம் தான் வரும். இனிமே பிந்து ஞாபகம் தான் வரும். பிந்து சார் புறப்படுற நான் வர்றேன். பிந்து இந்த நான் வரேன். நல்லதுங்க. வரமா बिंदु 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 பயமா இருக்கு. பயமா? ஏன் ஏதாவது கனவு கண்டியா? உனக்கு இது புது இடம் இல்லையா, அதனாலதான் அப்படி. பயப்படாம தூங்கு. बिंदु बिंदु गुड मॉर्निंग. எங்க போற? போய் குளிச்சுட்டு வரேன். ஓகே. யார் நீ? யார் நீ? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்காக அவளை பார்த்து பயந்து ஓடியாந்த? மரியாதையா சொல்ல போறியா இல்ல உன்னை கொன்னுடுவேன். கல்யாணம் ஒரு பயங்கரமான ஏமாற்றமா போச்சு. எந்த ஒரு புருஷனுக்கும் என்னுடைய நிலைமை வரக்கூடாது. உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் வைக்கப்படல. கல்யாணத்துக்கு முன்னாலேயே விந்து கெட்டு போய் தன்னுடைய கருவையே அழிச்சிருக்கா. ஹலோ, வினோத், பிந்து ரொம்ப சீரியஸா இருக்கானா? ராஜி உன்னை உடனே வர சொன்னான். நான் இல்லைன்னு சொல்லிடு. என் மருமகளை குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? நம்பிக்கை இல்லைன்னா நான் இங்க வச்சிருக்க மாட்டேன். வேற ஒரு டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் சொல்லி நானே சொல்லிருப்பேன். பயப்படாத, உன் மருமகளை சீக்கிரமே குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஓகே? வினோத், பிந்து பத்தினி சொன்னதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். பிந்துடைய அம்மாவே இதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன பொறுத்த மட்டும் பிந்து அப்பாவி. ஆமா, என்னை ஏமாத்தின அப்பாவி. நோ, பிந்து உன்னை ஏமாத்தல, பிந்துடைய அம்மா உன்னை ஏமாத்தினா சொல்லு, ஒத்துக்கிறேன். அது கூட ஒரு தாய் தன் மகளுக்கு எதை செய்யணுமோ அதைத்தான் செய்திருக்காங்க. உன்னுடைய தாய் அந்த நிலையில் இருந்தாலும் அதான் செய்திருப்பாங்க. அப்போ என்னை ஏமாத்துறதுல பிந்துவுக்கு பங்கு இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இப்படி ஒரு கொடுமை நடந்ததே அவளுக்கு தெரியாது. என்ன இதை நம்ப சொல்றீங்களா? நீ நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி, நான் சொல்றது அத்தனை சத்தியம். பிந்து ஒருத்தனால ஏமாற்றப்பட்டு கருத்தரிச்சது, அவமானம் பொறுக்க முடியாம அவங்க அம்மா அந்த கருவை கலைச்சது, அந்த அதிர்ச்சியில உடல்நிலை பாதிக்கப்பட்டது, அதுல இருந்து மீண்டும் எழுந்த போது மனநிலை பாதிக்கப்பட்டு நடந்த சம்பவங்கள் அத்தனையும் அவ மறந்தது. இது அத்தனையும் உண்மை. நீ அவ கழுத்துல தாலி கட்டின போது தன்னை ஒரு கண்ணின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா. இந்த கதையெல்லாம் நம்புற வயசு முடிஞ்சு போச்சாங்க வினோத். நான் சொல்றதெல்லாம் சத்தியம்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். நீ நம்பலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னால பிந்துவை நிச்சயமா குணப்படுத்த முடியும். நீ மட்டும் அவளுக்கு எதையும் ஞாபகப்படுத்தாம இருந்தா அவ கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாவே இருப்பா. இனிமே நானும் அவளும் சேர்ந்து வாழவே முடியாது வினோத். நீ இப்படி சொல்லிட்டா பிந்துவோட வாழ்க்கையை ஆரம்பம். என்னோட வாழ்ந்ததையும் நடந்துட்டும்.